ஹாய் ஹலோ எல்லோரும் போனக்கா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் வடை பண்ண போகிறேன். தயிர் வடைக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நினச்சிக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊறினா கூட வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து உப்பு காரம்லாம் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம் 4 மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சோண்டு லேசாக தெளித்து வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஓவராக வந்து தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் தெளிச்சதுனால பார்த்துக்கிறதுக்கு மாவு பார்த்து பதம் எப்படி இருப்பாங்க, தண்ணியாக வந்துடக்கூடாது. அப்புறம் வடை வந்து நம்மளால் விட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேர் அரிசிமா போடுவாங்க, நீங்கள் ஓவராக வந்து அரிசிமா போட்டிங்கன்னா அவரால் கல் மாதிரி வந்துடும். அதனால் இதே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் வடை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வடை வந்து பண்ணிக்கணும். டக்குனா வந்து வடை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி இப்படி வட்டமாக வந்து வச்சுக்கலாம், இல்லை கையில் வச்சுக்கலாம். எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடையை வந்து சைஸாக வந்து அழகாக தட்டுறதுக்கு வந்து வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுருங்க, ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேக விடக்கூடாது, கொஞ்சமாக தான் வந்து நம்ம வேக வைக்கணும். ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது. தயிர் வடை அப்படிங்கிறனால ஊறணும். வடை பாருங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வடை வந்து நல்லபடியாக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்த்தா மெதுவடை நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு இதுலேயும் உப்பு போடணும். அப்போ தான் நான் போட்டு நல்லா வந்து இப்படி கலக்கிங்க. ஃபஸ்ட்டு மிளகாய் இஞ்சி எடுத்து நீங்கள் நல்லா இதை நல்லா கொலுசிக்கி நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த தயிரில் வந்து கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீவிட்டு கூட நீங்கள் இந்த தயிரில் வந்து கலந்துக்கலாம். எப்படினாலும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா சீவி அது கூட கலந்தாச்சு. இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி வச்சு எப்படினாலும் தயிர் கூட நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து கார சார்ந்த ஒரு தயிரோட வந்து ரெடியாக போகுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கடுகு போடுதுங்க. பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுருங்க. வடையை உள்ளே போட்டாச்சு. இதை நல்லா அவ்வளோதான், தயிர் வடை முடிஞ்சு போச்சு. மேலே வந்து நம்ம போட்டோம்னா கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து 2-3 மணி ஊற வச்சிங்கன்னா அழகாக வந்து சாப்பிட்டுக்கலாம். காலையில் 10-11 மணிக்கு பண்ணாங்கன்னா 3-4 மணிக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.